எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சித்ரா அருணன். மகிழ் 365 சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் பாரம்பரிய செட்டிநாடு உணவு தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பாரம்பரிய உணவுகளை அந்த ஊரை செட்டிநாடை சேர்ந்தவங்களே நிறைய பேர் மறந்துட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்துகிற விதமாகவும் நம்மளோட இளைய தலைமுறைக்கு நம்மளோட பாரம்பரிய உணவுகளை அறிமுகப்படுத்துகிற விதமாகவும் நம்மளோட மகிழ் 365 சேனலில் இன்றைக்கி நம்மளோட ஒரு பாரம்பரிய சிறப்பு மிகுந்த உணவை தான் சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உட்கார செய்ய தேவையான பொருட்கள் முதல்ல என்னன்னு நம்ம பார்த்துடலாம். பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கோம். அதில் பாதி அளவு தேங்காய் எடுத்திருக்கோம். இது ரெண்டும் சேர்ந்து 1.5 கப்பு வருது. 1.5 கப் அளவு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். வெள்ளமாகவும் எடுத்துக்கலாம், கருப்பட்டியாகவும் எடுத்துக்கலாம். நான் இதில் பாதி பாதி எடுத்திருக்கேன், பாதி வெல்லம் பாதி கருப்பட்டி எடுத்துக்க போகிறேன். முந்திரி திராட்சை வறுத்து போட போகிறோம். நெய் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள். நம்ம இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பருப்பை வறுத்துக்கலாம். கைவிடாமல் வறுக்கணும். ஒரே மாதிரி செவந்து வந்தோடனே இதை எடுத்து நம்ம ஒரு மணி நேரம் ஊற போட்டுக்கணும். இப்போ செவந்துடுச்சு, ஒரே மாதிரி செவந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் நான் வறுத்துடுறேன். வறுத்துட்டு இதை வந்து நம்ம ஊற போட போகிறோம். இதை ஊறின அப்புறம் பார்க்கலாம். ஏலக்காவும் பருப்பும் சேர்ந்து நம்மளுக்கு 1.5 கப் இருந்தது இல்லையா, அதே அளவு நம்ம வந்து வெல்லமும் கருப்பட்டியும் சேர்த்து எடுத்துக்கோ. வெல்லம் 1 கப்பு, கருப்பட்டி 1/2 கப் எடுத்துக்கிறோம். இப்போது இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சு நம்ம இதை இளக்கிக்கலாம். பாசி பருப்பை வறுத்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இது மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இதை சின்ன சின்ன வடைகளாக தட்டி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை தட்டி தட்டி நம்ம வடை மாதிரி தட்டி இட்லி சட்டியில் வச்சுருக்கோம். இது இப்போ வேகட்டும். இதுக்கு ஒரு 5 to 7 minutes ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்கிறேன். நெய்யில் முந்திரி திராட்சை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை பழம் போட்டிருக்கோம். இப்போ வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துருவோம். இதே நெய்லேயே தேங்காய் பூவையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். இதை நல்லா ஈரப்பதம் போக வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்படி குத்தும் போது இந்த ஃபோக் ஸ்பூனில் ஒட்டில் பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதை சின்ன சின்னதாக உடச்சி மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் வச்சு எடுத்தோன்னா நமக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு வடைகளை மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி அரைச்சிக்கிட்டோம். வெள்ளப்பாக நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறோம். அதில் மண் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணிப்போம். இதை நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கிண்டிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூ, முந்திரி திராட்சை இதெல்லாம் கடைசியாக இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் தேங்காய் பூ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம பார்த்துக்கிட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நச்சு சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம உட்கார நல்லா திரண்டு வந்துடுச்சு. முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இது நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. இது ஒரு பாரம்பரியமான உணவு. செட்டிநாட்டு பகுதியில் ரொம்ப பிரபலமான உணவு. இது எல்லா கல்யாணங்கள்லேயும் இது பரிமாறுவாங்க. இதை நம்ம நல்லா தேங்காயெலாம் வறுத்து போட்டிருக்கிறதுனால ஒரு 3-4 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை பயன்படுத்தலாம். தேவைங்கிற போது எடுத்து இட்லி சட்டியில் சூடு பண்ணி சுடுதண்ணியில் வச்சு
டபுள் பாயிலில் சூடு பண்ணி நம்ம இதை வந்து 3-4 நாள் வரைக்கும் நம்ம இதை வந்து வச்சுக்கிட்டு சாப்பிட முடியும். சுவையான அபார சுவையோடு இருக்கக்கூடிய இந்த உக்காரை இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே நீங்கள் ஒரு நெய் தடவின ட்ரேயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் பீசஸ் மாதிரியும் போட்டு பயன்படுத்திக்கலாம். நம்ம உக்காரை நெய் வாசனையோட சூப்பராக தயாராகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரமாதமாக இருக்குது. தேங்காய், பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, இந்த மாதிரி ஆரோக்கியமான எல்லா விஷயங்களும் சேர்ந்துருக்கிறதுனால இந்த அபாரமான ருசி இருக்கக்கூடிய உக்காரையை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை மகிழ் 365 சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க.